ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது ஒரு மந்த் எண்ட், நான் வந்து ஒரு டெய்லி விலாக் மாதிரி ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மிட் மார்னிங்லேருந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், அண்ட் இது கூடவே வந்து என்னோடய நெக்ஸ்ட் புது மாதத்தோட பட்ஜெட்டையும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் இது கேட்டிருந்தீங்க, வித் ரியல் நம்பர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு நான் பட்ஜெட்டும் பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி காலையில் வந்து குளிச்சு முடிச்சுட்டுலாம் வந்ததுக்கப்புறமா நான் கிளீனிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் பிளான் பண்ணியிருந்த விஷயம் வந்துட்டு வீடெல்லாம் ஒரு அளவுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மாப் போடணும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஸோ நான் காலையிலேயே இன்றைக்கி குக் பண்ணல, சரி சூடாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி காலையிலே குக் பண்ணல, டிஃபன் மாத்திரம் தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதனால் வீடெல்லாம் கூட்டிகிட்டு இதுக்கப்புறம் மாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சமைக்க போகிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு கால் கூட வந்துருச்சு எனக்கு, சீக்கிரமாக வந்துட்டு கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் நான் இன்றைக்கி குக்கிங் வேறு டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு பண்ணோம். நான் வந்து வேறு மெனு பிளான் பண்ணியிருந்தேன், ஸோ சீக்கிரம் லாகின் பண்ணோம் அப்படின்றதுனால சரி நம்ம தயிர் செஞ்சுட்டு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு யோசிச்சேன். அப்பளமே டெய்லியும் போட்டுட்ருக்கோமே, வேறு ஏதாவது ஒரு ரெசிபி மாதிரி செய்யலாம் அப்படின்னு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது யோசிச்சுக்கிட்டே தான் நான் அந்த வேலைலாம் பண்ணிகிட்டே இருந்தேன். நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு பிளான் இருக்கணும் அப்படின்னு நான் எப்பவுமே நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் டெய்லி டெய்லி வந்து வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கலாம், நீங்கள் படிக்கிற பசங்களாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீங்க, எதுவாக இருந்தாலுமே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் டேவை வந்து நீங்கள் எப்படி ஆக்குப்பைடாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஆக்குப்பைடாக இல்லாமல் நம்ம சும்மா உட்காந்துருந்தோம் அப்படின்னாலே வந்து தேவையில்லாத எண்ணம் வரும், தேவையில்லாதது யோசிப்போம். நம்ம ஏன் வந்து நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணோம்? டைம் வந்து ஒரு வாட்டி தான் வரும் இல்லையா? ஸோ அதனால் வந்து அதை வேஸ்ட் பண்ணாமல் எஃபெக்டிவாக ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ நான் இன்றைக்கி வந்து சொரக்காய் வந்து கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் கூட்டு மாதிரி பண்ண போகிறேன். அது கூடவே வந்து பக்கோடா செய்யலாம் அப்படின்னு யோசித்தேன். கடலை மாவு அரிசி மாவு எல்லாமே வீட்டில் இருந்துச்சு, சரி வெங்காயம் வச்சுட்டு வெங்காய பக்கோடா செஞ்சிடலாம். டெய்லியுமே அப்பளம் பொரிச்ச மாதிரி இருந்தது, சரி அதனால் இதை செய்யலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ வெங்காயத்தை வந்து நீல நீளம் வெட்டிட்டு அது கூட வந்து நான் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன், அப்போ கொஞ்சம் கலர் நல்லா இருக்கும். அது கூட வந்து கருவேப்பிலை, புதினா, அப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு எல்லாமே போட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க, நான் எப்படி செய்வேனோ அந்த மெத்தட் சொல்கிறேன். இங்கே வந்து நல்லா கூட்டு மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து தேங்காயும் மிளகும் அரைச்சி சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் கிரேவி ஒரு மாதிரி நல்ல குழக்குழன்னு கடலைப்பருப்பு போட்டே வந்து நல்லா குழக்குழன்னு செஞ்சாச்சு. நம்ம வேணும்னா நீங்கள் தோரம் பருப்பு ஆட் பண்ணலாம், அது நல்லா கூட்டு மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ முடிஞ்சால் நான் இதை வந்து ரைஸ் சாப்பிட்டுட்டு மீதி இருந்துச்சு அப்படின்னா நைட் வந்து சப்பாத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி கண்டிப்பாக எனக்கு வேலை நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கோடாவும் எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இங்கே வந்து சூடான ரைஸில் வந்து தயிர், பால், அப்புறம் வந்து வெண்ணெயும் சேர்த்து வச்சுருக்கேன். வெண்ணெய் வந்து சூடு சாதத்தில் போட்டோன்னா மெல்ட் ஆகி அப்படி இருக்குது. எல்லாத்தையும் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு தாளிப்பு எப்பவுமே சேர்க்குற மாதிரி தான். கடுகு, உளுத்தம் பருப்பு இல்லை கடலைப்பருப்பு இல்லை காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாமே போட்டு நான் தாளிச்சுட்டு இதில் ஊற்றிடுவேன். இதனால் சூடாக சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வந்து இந்த மாதிரி வெண்ணெய் சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு வந்து சீக்கிரமாக லாகின் பண்ண சொன்னாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால் சீக்கிரமாக நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக லாகின் பண்ணி வேலையில் உட்காந்துட்டேன். அதனால் பாத்திரம் எதுவுமே நான் தேய்க்கல. ஹஸ்பண்ட்க்கும் வந்து இன்றைக்கி கால்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே அந்த வேலையை பண்ணல. ஸோ ஈவினிங்காக தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேருமே விட்டாச்சு. ஈவினிங் வந்து எனக்கு ஒரு 30-40 minutes பிரேக் கிடச்சிச்சு. ஸோ அந்த பிரேக்கில் தான் நான் கடகடான வேலை பார்த்துட்டு இருந்தேன். டீ போடணும், டீ வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டே வந்து பாத்திரத்தை தேய்ச்சி முடிச்சுட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டு வந்து மத்தியானம் சாப்பிட்டது போக கொஞ்சம் மீதி இருந்தது, அதுவே நாங்கள் நைட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ முட்டை வந்து புர்ஜி மாதிரி ஏதாவது பண்ணி சப்பாத்தி கூட சாப்பிட்றலாம் அப்படின்னு யோசிச்சிட்டோம். இந்த பக்கம் டீயும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ காலையில் நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தேய்ச்சி போட்டிருந்தேன், அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இப்போ நம்ம தேய்ச்ச பாத்திரத்தை எடுத்து கமுத்தியாச்சு. இதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பையும் டக்கு டக்கு நீட் பண்ணிவிட்டு நான் வந்து டீ போட்டுட்டு சப்பாத்தி மாவும் பிசைஞ்சிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு பிளான் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அதுக்கே டைம் ஆயிடுச்சு, எனக்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கெடியூல் கால் இருந்தது. ஸோ நான் வந்து அந்த மீட்டிங் ஜாயின் பண்ணணும், அதனால நான் டக்குன்னு டீயை மட்டும் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் வந்து வேலையில் போய் உட்காந்துட்டேன். இன்றைக்கி என்னமோ வெயிலே இல்லைங்க, ஈவினிங் கூட பார்த்திங்கன்னா பெருசாக வெயில் எதுவுமே இல்லை. நான் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு பால்கனியுமே மூடிட்டேன், இப்போல்லாம் பயங்கரமாக கொசு வருது அதனால். ஸோ அதுக்கப்புறம் வேலையில் வந்து உட்காந்தாச்சு. வேலை வந்து
ரொம்ப ஹெக்டிக்காக தான் போகுது ரெண்டு பேருக்குமே. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் இப்படியே தான் உட்காந்துருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவோம் ரெண்டு பேரும். எப்படியுமே தூங்குறதுக்கு வந்து ஒரு 12:30 அந்த மாதிரி ஆகிடுங்க. ஸோ இப்படி தான் நம்மளோட ரொட்டீன் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு போயிட்டே இருக்குது. வீக் டேஸ்னால் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நான் பிரேக் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் வந்து எனக்கு பிரேக் பெருசாக இல்லை, கண்டினியூஸாக எனக்கு வந்து மீட்டிங்ஸ் இருந்துச்சு. ஸோ மீட்டிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது சப்பாத்தி மாவு பிசையணுமே அப்படின்னு சொல்லி லேப்டாப்பையும் கிச்சனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நான் சப்பாத்தி மாவு பிசைய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க உங்கள் சேவிங்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்லாம். நான் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். மணி சேவிங்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனலில் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருப்பேன். அதில் உண்டியல் சேவிங்ஸ், நான் எப்படி சேவ் பண்ணுறேன், கோல்டு எப்படி சேவ் பண்ணேன் அப்படின்ற எல்லா பிளானிங்குமே இருக்கு, பாத்துக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம உட்காந்து பேசி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கண்டென்ட்டோட வந்திருக்கேன். 2-3 பேர் வந்து ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷலி வந்து நம்மளோட மணி சேவிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க பிங் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க நீங்கள் மந்த்லி பட்ஜெட் போடுங்க, எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் நம்மளோட கமெண்ட்ஸில் கூட பழைய வீடியோஸ் கமெண்ட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. நான் வந்து எல்லா மந்த்ஸும் கரெக்டாக கொடுக்க முடியல, பட் இந்த மந்த்லேருந்து எவ்ரி மந்த் நான் பட்ஜெட் பிளான் பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணுறதோ உங்க கூட மினிமமாக ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி நான் வந்து January 31st ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டே புது மாதத்துக்குள்ளே நம்ம அடி எடுத்து வைக்க போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் நான் எப்படி என்னோடய பட்ஜெட் பிளான் பண்ணுறேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பட்ஜெட் வந்து நிறைய பேர் ஒரு ரியல் நம்பர்ஸோட உங்கள் சேலரியை மென்ஷன் பண்ணி போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஏன் சேலரி மென்ஷன் பண்ணல அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். நான் ஏன் சேலரியை மென்ஷன் பண்ணி பட்ஜெட் போட்டேன் அப்படின்னா, அது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன் என்னோடய சேலரி மற்றவங்களுக்கு மேட்ச் ஆகணும், நம்ம எக்ஸ்பென்சஸ் மேட்ச் ஆகணும், அதெல்லாம் இருக்கு இல்லையா. பட் ஆனால் வந்து நான் ரியல் நம்பர்ஸ் இல்லாமல் பர்சன்டேஜ் வைஸ் கொடுக்கும்போது, நீங்கள் ஒரு 10,000 சேலரி வாங்குறீங்க, அட்லீஸ்ட் 10% எடுத்து வைங்க அப்படின்னு நான் சொல்லும் போது, நீங்கள் 10,000 எவ்வளோ அப்படின்றத கேல்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை சேவிங்ஸில் நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஸோ பர்சன்டேஜ் வைஸ் நான் கொடுக்கும்போது அது எல்லாருக்குமே வந்து ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். அண்ட் ரீசெண்டாக வந்து ஒரு சிஸ்டர் மெயில் பண்ணியிருந்தாங்க, அவங்க பேர் அனுஷா. அவங்களும் சொல்லியிருந்தாங்க உங்கள் மணி சேவிங்ஸ் வீடியோ ரொம்ப நல்லா இருக்குது, நானும் உங்களோட பர்சன்டேஜ் வச்சு கேல்குலேட் பண்ணி இப்போ வந்து நான் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நான் எப்படி பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் என்னோட பட்ஜெட் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு டீட்டெயிலாகவே எழுதியே காட்டியிருக்கேன். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதத்துக்கு எனக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்ற மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு 4 கேட்டகரியாக நான் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ ஓவராலாக நம்ம வந்து மாதத்துக்கு என்னென்னலாம் செலவு பண்ணுறோம் அப்படின்றத இங்கே எழுதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வீக்லி என்னெல்லாம் செலவு இருக்குது, அப்புறம் டெய்லி என்ன செலவு இருக்குது, மீதி எக்ஸ்பென்சஸ் என்னென்னலாம் வரும் அப்படின்றதுனால நான் வந்து அதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓவரால் எக்ஸ்பென்சஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ. இஎம்ஐ அப்படின்றது வந்து நம்மளோட ஹோம் லோன். நிறைய பேருக்கு நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அண்ட் ரீசெண்டாக கூட 2-3 பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் இருக்கிறது சொந்த வீடா அப்படின்னு. ஆமாம், நான் சொந்த வீட்டில் தான் இருக்கேன், இப்போ நம்ம ரீசெண்டாக தான் இந்த வீடு வாங்கினோம். ஸோ நம்ம இப்போ வந்து அதுக்கான ஹோம் லோன் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ நம்மளுக்கு இஎம்ஐ இருக்குது. ஸோ இஎம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் என்னோட சேலரி, என்னோட ஹஸ்பண்டோட சேலரி, ரெண்டோட சேலரியும் நாங்கள் இன்க்ளூட் பண்ணி தான் அந்த பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதம் எனக்கு வந்த சேலரியில் வந்து கொஞ்சம் டிடக்ஷன் இருந்துச்சு, லைக் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் டேக்ஸ். ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ அதனால் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இந்த மாதிரி டிடக்ஷன்லாம் இருந்ததுனால எனக்கு வர வேண்டிய அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் டிடக்ஷன் இருந்துச்சு, என்னோட யூஷுவல் சேலரியிலேருந்து டிடக்ஷன் இருந்துச்சு. ஸோ அந்த டிடெக்டட் அமௌண்ட்டை தான் நான் வந்து அந்த எவ்வளோ வந்து எனக்கு இந்த மாதம் வந்துச்சுன்றதை வச்சு தான் நான் பிளான் பண்ண போகிறேன். என்னோட சேலரி ப்ளஸ் ஹஸ்பண்டோட சேலரி, அது ரெண்டுத்தையும் வச்சுட்டு இஎம்ஐ மாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட வந்து 29% கட்டணும். 29% ஆஃப் மை சேலரி வந்து இஎம்ஐக்கே போயிடும். அதாவது 30%னு வச்சுக்கோங்களேன். என்னோட ரூல் எப்போவுமே வந்து எப்படின்னா, மொத்த எக்ஸ்பென்சஸ் வந்து 50% அப்படின்னு நான் வச்சுக்கிட்டா 50% வந்து என்னோடய சேவிங்ஸில் போகணும் அப்படின்னு நான் எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். சப்போஸ் 50% போக முடியலன்னா கூட பரவாயில்ல, 30%ஆவது போயிடணும் அப்படின்னு யோசிப்பேன். ஸோ என்னோட இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 29% இப்போ இருக்குது. ஸோ இபி அப்படின்றது வந்து, இபி வந்து நம்ம கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்மளுக்கு டிபி மெயின் கரண்ட் இல்லை, நம்மளுக்கு வந்து
கமர்ஷியல் லைனோட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதத்துலேருந்து தான் நம்ம வந்து பே பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக இந்த மாதம் வரும், ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட நான் இந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே டைரெக்டாக அமௌண்ட்டாகவே கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5,000-6,000 வரைக்கும் இந்த அமௌண்ட் வரும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வைஃபை ரீசார்ஜ், இது வந்து நான் இப்போதைக்கு வந்து நம்ம புதுசாக வைஃபை கனெக்ஷன் எடுத்தனால அந்த நெட்ஒர்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலான்னு வந்து நான் 3 மந்த்ஸ்க்கு தான் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த வாட்டி நான் ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து 1 இயருக்கு ஃபுல்லாக பண்ண போகிறேன். ஸோ 1 இயர் அப்படின்னு சொல்லும்போது 4,000-5,000 rupees வந்து வைஃபைக்கே ஆகிடும். அதுக்கப்புறம் ஓடிடி ரீசார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட்ஸ்டார், இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்மோட ரீசார்ஜஸும் வந்து நான் போன வருஷம் ஃபெப்ல போட்டேன். ஸோ டுவர்ட்ஸ் ஃபெப் எண்டு தான் வந்து எனக்கு எக்ஸ்பயர் ஆகுது, 26-27 அந்த மாதிரி தான் எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து மந்த் எண்டில் ரீசார்ஜ் பண்ணோம். பட் அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் தனியாக எடுத்து வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் கேஸ் வந்து நான் போன மாதம் தான் மாட்டினேன். ஸோ அதனால் இந்த மாதம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், அதனால் அதை நான் ரூல் அவுட் பண்ணிடுறேன். கிராசரிஸும் பார்த்தீங்க அப்படின்னா போன மாதமே நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த மாதம் கொஞ்சம் ப்ரொவிஷன் கம்மியாக தான் ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் நான் வந்து ஒரு அமௌண்ட் எழுதி வச்சிடுறேன். நான் இங்கே வந்து 4,000 rupees வந்து மினிமம் ஆகும் வைத்திருக்கேன். அண்ட் இதுக்கும் வந்து 4K கிட்ட ஆகும். கேஸ் வந்து எனக்கு தேவைப்படாது இந்த வாட்டி. அண்ட் இதுக்கு வந்து ஒரு 1,500 மேக்ஸிமமே அவ்வளோதான் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பெட்ரோல் வந்து யூஸ்வலாக 4,000-5,000 வரைக்கும் நம்ம போடுவோம். அண்ட் அது வந்து மெயின்டெனன்ஸும் வந்து இன்னும் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அதனால் இதுவும் வந்து இப்போதைக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல் டுகெதர் வந்து ஒரு 35% கிட்ட வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா வீக்லி எக்ஸ்பென்சஸ். வீக்லி எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள் வாங்குறது, ஃப்ரூட்ஸ் வாங்குறது, அப்புறம் நான்வெஜ் வந்து வாங்குறது, இதெல்லாமே வந்து வீக்லி எக்ஸ்பென்சஸில் நான் கொண்டு வந்துடுவேன். இதுக்கு வந்து நான் மேக்ஸிமம் வந்து பெர் வீக் வந்து ஒரு 400 rupees நீங்கள் வச்சா கூட, 400-500 rupees வச்சிங்கன்னா கூட 2,000 rupees தான் மேக்ஸிமமே ஆகும் இல்லையா. ஸோ வீக்லி எக்ஸ்பென்சஸ்க்கு நான் 2,000 rupees இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டெய்லி வந்து மில்க் போட்டிருக்கேன் இல்லையா. இந்த மில்க் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வந்து மில்க் பேஸ்கெட் அப்படின்னு ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஏரியாவுக்கு அதை டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் டெய்லியும் காலையில் அவங்களே வந்து பால் போட்டுருவாங்க. அண்ட் இந்த ஆப்லேயே வந்து நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் நேரில் போய் வாங்கினேன், மார்க்கெட்டில் போய் வாங்கினேன்னா இந்த 2,000 கூட எனக்கு ஆகாது, அதை விட கம்மியாக தான் ஆகும். சப்போஸ் இந்த ஆப்பில் போடுறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே வந்து ரீசார்ஜ் பண்ணிடுவேன், ஒரு 2,000 rupees இதில் ரீசார்ஜ் பண்ணுவேன். ஸோ வீக்லி இல்லை டெய்லி வந்து நம்ம எவ்வளோ வாங்குறோமோ அதில் வந்து பேலன்ஸ் குறைஞ்சிட்டே வரும். ஸோ பால் வந்து இன்றைக்கி நான் எனக்கு 2 லிட்டர் வேணும்னாலும் டெலிவரி பண்ணிடுவாங்க, நாளைக்கு வேணாம் அப்படின்னாலும் கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆப் ஒர்க் ஆகுது. ஸோ பாலுக்கு வந்து இப்போதைக்கு வந்து நான் 2,000 அந்த ஆப்பில் போட்டுருவேன். ஸோ இதில் வந்து சப்போஸ் வெஜிடபிள் இங்கே கம்மியாச்சு அப்படின்னா இங்கே நான் எடுத்துப்பேன் அந்த மாதிரி. அடுத்தது அதர் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் வந்து 2-3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நம்ம கிஃப்ட்டோ மொய்யோ அந்த மாதிரி செய்ய வேண்டியது வரும். ஸோ அதனால் கிஃப்ட்டுன்னு ஒரு அமௌண்ட் நான் எழுதி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக நான் எவ்ரி மந்த் வந்து எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வைப்பேன். மினிமம் 500 rupees மேக்ஸிமம் ஒரு 5,000 வரைக்கும் வந்து நான் எடுத்து வச்சுருவேன். மினிமம் 500 rupees அப்படின்னு சொல்லும்போது வந்து அது உங்கள் சேலரியை பொறுத்தது, நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிட்டு நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பண்டிகை நாளில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நீங்கள் எதாவது கிஃப்ட் பண்ணணும்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லை உங்களுக்கே தெரியும் ஏதோ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்னாலும் அது கை கொடுக்கும். அண்ட் தனியாக வந்து நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்னு எழுதி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு அமௌண்ட் நான் அலோகேட் பண்ணுவேன். சப்போஸ் இந்த மந்த் எதுவுமே யூஸ் ஆகலை அப்படின்னா அதை தூக்கி நான் எமர்ஜென்சி ஃபண்டில் போட்டு அடுத்த மாதம் அப்படியே வச்சுப்பேன். திருப்பியும் அடுத்த மாதம் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு போடுவேன். அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து நான் சேர்த்து வச்சுப்பேன். இது வந்து மோர் ஆர் லெஸ் வந்து சேவிங்ஸ் மாதிரி தான் யூஸ் ஆகும். சில டைம் இதில் வந்து நான் பணமும் எடுத்திருக்கேன், திடீர்னு தேவைப்படும் அப்படின்றப்போ இதிலிருந்து பணம் எடுத்திருக்கேன், திருப்பியும் வந்து நான் ரீஃபில் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ இப்படி தான் இந்த மாதம் நான் எக்ஸ்பென்சஸ் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. நான் இப்போ ரீசெண்டாக எந்த சேவிங் ஸ்கீம்ஸ்லையும் பண்ணலைங்க, நகைச்சீட்டெல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து இப்போதைக்கு நான் எந்த நகைச்சீட்டும் புதுசாக போடலை. அதே மாதிரி எஃப்டி வந்து அது ஆல்ரெடி அதே மாதிரி தான் போயிட்டே இருக்குது. பட் உண்டியல் சேவிங்ஸ் வந்து நான் எப்போவுமே பண்ணிகிட்டே இருக்கேன்.
காயின்ஸோ இல்லை 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி எது கிடைக்குதோ அதை வந்து நான் எம்டியில் சேர்த்துட்டே தான் இருக்கேன். அது எப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுதோ நான் அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். இண்டியல் சேவிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த இண்டியல் சேவிங்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இதுக்கு வந்து நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதுதான் என்னோட வீக்லி மந்த்லி பட்ஜெட் நான் பிளான் பண்ணியிருக்கிறது. ஸோ ஓவராலாக இந்த எக்ஸ்பென்சஸ் வீக்லி டெய்லி இதெல்லாமே சேர்த்து எனக்கு வந்து ஒரு 21% இல்லை 20% கிட்ட தான் வரும் என்னோடய சேலரியிலேருந்து. ஸோ இது ஒரு 29%, இது ஒரு 20% எல்லாமே சேர்த்து அப்படின்றப்போ வந்து 50%க்குள்ளே நான் வந்து என்னோடய எக்ஸ்பென்சஸை முடிச்சு 50% வந்து என்னோட சேவிங்ஸ். இப்போதைக்கு வந்து நம்ம கேஷாக சேர்க்க ட்ரை பண்ணுறோம். நான் நிறைய வீடியோஸில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்மளோட வீட்டுக்கு வந்து நம்ம பார்ட் பேமெண்ட் கட்ட ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் மொத்தமாக எடுப்பாங்க, பிரின்சிபல் கம்மியாக எடுப்பாங்க. ஸோ அதனால் பிரின்சிபலில் நீங்கள் நிறைய அமௌண்ட் கெட்ட கெட்ட உங்களுக்கு அது லாபமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து எந்த ஸ்கீம்ஸ்லையும் இப்போ பெருசாக சேராமல் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சேர்ந்த உடனே அதை ஒரு எஃப்டியாக கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து ஒரு 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நம்ம செப்டம்பரில் இங்கே குடி வந்தோம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 7-8 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் நம்ம கெட்ட போகிறோம். ஸோ அப்படி தான் நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாகவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த பட்ஜெட் பிளானிங் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, உங்களுக்கு உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. என்ன ரீச் பண்ணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ரத்தீஷ் ஜெனீட்டா அப்படின்ற பேர்லேயே இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே எங்கள் டிஎம் பண்ணலாம், நான் கண்டிப்பாக அங்கே ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கனாலும் கமெண்ட்ஸில் நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸ்க்குமே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். இது எதுவுமே வேண்டாம், நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மெயில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மெயிலும் பண்ணலாம். அதோட இமெயில் அட்ரஸும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ சீ யூ ஆல் நெக்ஸ்ட் டைம். டேக் கேர் அண்ட் பாய்.